我是发发。下班啦，回家啦。我也下班回家了。வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு செம்ம காமெடியான ஜாலியான மைண்ட் ரிலாக்ஸிங் மூவியை தான் பார்க்க போறோம். என்னடா இவன் எப்போதும் பேய் படத்தை கொண்டு வந்து நம்ம பயமுறுத்துவோம், இன்னைக்கு என்ன காமெடி ஃபிலிம்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம மிஸ்டர் நரேட்டர் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் நம்மள்கிட்ட இந்த மாதிரி காமெடி ஃபிலிமா போடுங்க ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கும், ரொம்ப நாளா பேய் படமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் ஆசைதான் காமெடி ஃபிலிம் போடணும் சொல்லிட்டு, பட் டைம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு. ஸோ போடுறேன், படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்டை நீங்களே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, அப்ப கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய மூவிஸோட எக்ஸ்பிளேஷன் வந்து ஒரு மாதிரியா உன்னிப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப கீழே பார்த்தா கீழே ஏதோ ஒண்ணு பிசு பிசுன்னு இருக்கு, அதை கையில தொட்டு பார்த்தா குழ குழன்னு இருக்கு. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிருங்க கீழே. நம்ம தம்பி அது என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாரு, அந்த ரோடு ஃபுல்லாவே அதே மாதிரிதான் இருக்குது. பாத்துக்கிட்டு இருக்கும் டக்குன்னு கண்ணை வச்சு இங்க கூண்டுகிட்ட நிப்பாட்டாரு, பார்த்தா உள்ளாக்கு எதுவுமே இல்லை, பட் அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த கூண்டுல இருந்து ஏதோ ஒரு விலங்கு வந்து இவங்களை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, பட் அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாவே காமிக்கல. அதோட கூண்டுல ஒரு விலங்கு, சின்ன விலங்கு பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எக்கச்சக்கமான ட்ரக் நிக்குது, அதுலதான் அவங்க வந்து காட்டுல பிடிச்ச எல்லா விலங்கையும் ஏத்திட்டு போறாங்க. சரிடா, இந்த மாதிரி விலங்கெல்லாம் பிடிச்சி இவன் என்ன பண்ணுவானோ, காட்டுவாசியா இருந்தா அதை ஆக்கி தின்னுவானோ, இவன் என்னடா பண்ணுவானோ அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே இல்லை, இந்த மாதிரி அரிய வகை விலங்குலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் திங்கிறதுக்குன்னு சொல்ல பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பணக்காரங்க திங்கிற ரெஸ்டாரண்ட்ல இதை போய் வித்துருவாங்க காசுக்கு. அது போல அந்த ரெஸ்டாரண்ட் கொடுக்கறதுக்காக ட்ரக் எல்லாம் போயிட்டு இருக்காரு நம்ம தம்பி அவர். போயிட்டே இருக்கும் போது ட்ரக் உள்ளாது காமிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு விலங்கு பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அந்த விலங்கு அந்த கூண்டு உள்ளாக்கி வேற ஒரு பெரிய விலங்கு இருக்கு, அது திண்டுட்டு இருக்கு. திண்டு முடிச்சுட்டு அப்படியே பாக்குது, பார்த்தா அது கண்ணு மட்டும் பயங்கரமா இருக்கு. அதோட நம்ம தம்பி டிராகனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாரு. வாசல்ல நின்று இருக்கும் போது எய்தாப்புல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு பூச்சை வந்து கொல்ற வண்டி நிக்குது. அது என்ன வண்டி, அந்த பூச்சி எல்லாம் மருந்து அடிச்சு கொள்வாங்கல்ல, சோ அந்த மாதிரி வண்டி. அப்பதான் அந்த ஹோட்டல் உள்ளாக்க நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோட அங்கிளையும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஹீரோட பேரு ஃபாஃபா, அதுக்கு பக்கத்துல உள்ளவர் வந்து நம்ம ஹீரோட அங்கிள், சோ நம்பர் வந்து அங்கிள்னே கூப்பிட்டுறா இல்ல மாமான்னு கூப்பிடலாம். அப்படியே அதே ஹோட்டல்லே அந்த ஹோட்டல்ல மேனேஜ் பண்ற அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல, சோ அவங்க நிக்கிறாங்க. அவங்க போன்ல யார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க, என்ன நீ ஏமாத்திட்டல, என்ன ஏமாத்திட்டல, சரி போன் அவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. என்ன நீ ஏமாத்திட்ட, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இங்க நம்ம ஹீரோ நீ அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவனோட மாமாவும் ரெண்டு பேரும் ஸ்டைலா அவளுக்கு ஹாய் காமிச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க, உள்ளாக போயிட்டே இருக்காங்க. உள்ள போயிட்டு அதை ஓய் தர்மன் மந்திரம் போடுற மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கையில ஏதோ பாம் மாதிரி இருக்கு, அதை எடுத்து வேகமா ஒரு ரெண்டுத்தையும் வீச அப்படியே புகை மாதிரி வருது. அந்த புகையில எல்லாம் இரும்பிட்டு அந்த ஹோட்டல்ல எல்லாருமே வெளியே வராங்க. என்ன மாதிரி ஏமா புகையெல்லாம் கலப்புறீங்க, என்ன என்னன்னு கேட்கும் போது அந்த இடத்துல நம்ம ஃபாஃபா போயிட்டு ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த ஹோட்டல்ல எலி இருக்குன்னு சொன்னாங்க, அதை துரத்துறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க உள்ள கஸ்டமர் எல்லாம் பயந்து போயிட்டு என்னது எலியா, ஐயா இந்த ஹோட்டல் நாங்க இந்த மாதிரி இருக்கே மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியை போயிட்டு கஸ்டமர்ட்ட தான் ஏன் நீங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு கேக்குறது, என்னம்மா இந்த ஹோட்டல் காஸ்ட்லாம் ஹோட்டல் வந்தா எலி இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு புகைய போட்டுட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா நான் எலிச்ச வகையை தெரியுது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனி எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ற, பட் எல்லாருமே அந்த ஹோட்டல் விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டு நிக்க அங்க நம்ம ஃபாஃபாவும் மாமாவும் வராங்க, வந்துட்டு அவளை பார்த்து ஏன் மேடம் இந்த மாதிரி நாங்க வரோம்னு தெரிஞ்சு எதுக்கு நீங்க கஸ்டமரை உள்ளாக்க வச்சிருக்கீங்க, எல்லாரையும் வெளியே அனுப்ப வேணுமா, இது உங்க தப்பு, இதுக்கு நாங்க காரணம் கிடையாது, சோ நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம் அதுக்கான காசு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஃபாஃபா எதையும் பார்த்துக்கிட்டு அங்கிளை கூப்பிட்டு அங்கிள் நம்ம போக வேண்டிய ஹோட்டலோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் போது ஏன்டா கேட்கிறேன், அது பேர் லீஜியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட பேட்சை பாக்குறாங்க, அதுல வந்து ரீஜியன் ஹோட்டல் போட்டுருது. பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி ஆயிடுது. மாமாவும் ஃபாஃபாவும் என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இதுக்கு நான் காரணம் இல்ல மாமா நீங்க தான் பண்ணீங்க, ஏய் மகனை நீ தான பண்ண அப்படி இப்படின்னு பேசிட்டு லிப்ட திறக்க பாக்குறானோ, அதே நேரம் இங்க நம்ம ஹீரோனுக்கு அப்படியே வெறி ஏறுது, நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிப்பாட்டிட்டு அவங்க ஹோட்டல் கஸ்டமர் எல்லாம் வெளியே அனுப்புனதுக்காக எல்லாத்துக்கும் பில்லு போட்டு அவங்கள்ட்ட கொடுத்து ஒழுங்கா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போறீங்க இல்லைன்னா போலீஸ கூப்பிடுன்னு சொல்ல அவங்க பார்த்துட்டு அதிசயறானோ, இவ்வளவு பெரிய பில்லு அப்படின்னு யோசிக்கிறானோ. நம்ம ஃபாஃபா அவள்கிட்ட பேசி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதே நேரம் மாமா அதுட்டின்னு சவுண்ட் விடுறாரு, இங்க இருக்கு இங்க எலி இருக்கு அப்படின்னு
சொல்கிறா. உடனே அந்த பொண்ணு வந்து இல்லை இல்லை எலிலாம் கிடையாது, அப்படிலாம் இந்த ஹோட்டலில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி நாங்கள் எலியை கண்டுபிடிச்சி கொடுத்துனா நீங்கள் இந்த இடத்த விட்டு எங்களை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் அதுக்குள்ளே கண்டுபிடிங்கன்னு சொல்ல, நம்ம மாமாவும் இல்லை அரை மணி நேரத்தை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சவால் விடுறாரு. ஹீரோனி போனதுக்கப்புறம் நம்ம ஃபாஃபா நின்று, யோ மாமா ஏன் இப்படிலாம் நீ சவால் கொடுக்குற, இங்கெல்லாம் எலிலாம் இருக்காதியா, ஏன் ஏன் இப்படி என்னை போட்டு படுத்துறேன்னு கேட்கும்போது, இல்லடா மாவனே நான் எலிலாம் கண்டுபிடிக்க போல இந்த இடத்தோட்டு தப்பிக்கு தான் பிளான் போட போகிறோம், சரி நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு பிளான் போடுறான்னு சொல்லும் போது, அப்படியே மேலே பார்க்குறானோ இந்த வென்டிலேசர் மாதிரி ஒரு கேப் இருக்கும் தெரியுமா, அதை பார்க்குறானோ இந்த வென்டிலேசர் வழியாக கேமரா ஃபோக்கஸ் ஆகுது, அது எங்கே போகுதுன்னு பார்த்தா இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க அரிய வகை விலங்கெல்லாம் வந்து ஆக்கி கொடுப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லாக்க இப்போ நம்ம தம்பி டிராகன் எடுத்துருவோம் தரவோட விலங்கு அந்த கூண்டை வச்சு எடுத்து வந்துட்டு இருக்கான் ஒரு பய ஒல்லியா, அவன் திடீர்னு ஃபோன் பேசிடும் போது புரடியில ஒருத்த மாட்டிக்கிறான், எத்தனை வாட்டி நான் அவன் சொல்லியிருக்கேன் பின் கதவை சாத்தாம வராதான்னு சொல்லிட்டு, சாரி பாஸ் சாரி பாஸ் சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம தம்பி டிராகன் உள்ளாக வராது. அந்த பாஸ் உடனே ஏ வாயா வாயா தம்பி டிராகன் எப்படி இருக்க ரொம்ப ஆச்சுன்னு சொல்லிட்டு கையில காசை கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ரொம்ப கம்மியாருன்னு கேட்கறதுக்கு, இல்லப்பா இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பிசினஸ் ஓடுறது இல்லை ரொம்ப லோவா இருக்குது அதனாலதான் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம தம்பி டிராகன் அவன் கழுத்து நினைச்சு ஒழுங்கா அடுத்த வாட்டி வரும்போது காசு நிறைய கொடுக்குறேன், இல்லைன்னா உனக்கு இனிமேல இந்த ப்ராடக்டே சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பாஸ் உடனே ஏன் இரியா இரியா ஏன் கோவப்படுற தர என் தர அப்படின்னு சொல்லும் போது கையில வச்சிருந்த காசு எல்லாம் கீழே விழுந்துருக்கு, சரின்னு சொல்லிட்டு அதை நம்ம அந்த வேலைக்காரன் தொடர்பான அதை பொறுக்கிட்டு இருக்கான். பொறுக்கிட்டு இருக்கும் போது அந்த கூண்டுக்கு கீழே வந்து ஒரு காய் விழுந்துருக்கு, சரினா அந்த கையை விடும் போது டக்குன்னு ஏதோ கடிக்கிற மாதிரி உடனே வெளியே வந்துடுறான். இவனை ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்னடாது அப்படின்னு கேட்கறதுக்கு உள்ளாக்கன்னு பார்த்தா அந்த கூண்டு வேகமா ஆடுது, இவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே நம்ம தம்பி டிராகன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளாக்கு ஒரு பெரிய லிசார்டு இருக்கு, அதான் லிசார்ட் அந்த பள்ளின்னு சொல்லுவாங்கல்ல பெரிய பள்ளி, ஸோ அது இருக்குது, அதை பார்த்து ஒன்று ஆச்சரியமா வரணும். ஏ என்னப்பா தம்பி டிராகனை வித்தியாசமான ஒரு அரிய வகை விலங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்ல மாதிரி, இல்லை இது நான் கொண்டுட்டே வரல அப்படின்னு சொல்றான். சரி என்னமோ போ இது பார்க்க சூப்பராக இருக்கு நம்ம கஸ்டமருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு காசை நிறைய கொடுத்து அவனை அனுப்பிக்கிட்டு ஃபோனில் இவன் பேசிட்டு இருப்பான். பாசே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிராகனை பொண்ணு கால் இடம் பண்ணிக்குது, நம்ம மாமா அப்படியே அதை எடுத்து அப்படியே பாக்குறாரு. ஒண்ணு இல்ல பாப்பா நான் அந்த எலி கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஃபாஃபா எங்க அப்படின்னு கேக்குறா, அங்கேயும் ஒரு சவுண்ட் கேக்குது, அந்த வென்டிலேஷன் உள்ளாக்கே அவன் ஏறிட்டான். மாமா நான் கூடிய சீக்கிரம் எலி கண்டுபிடிச்சு வந்துடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, மாமனே இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இங்க கேட்டாங்க நம்ம ஃபாஃபா உள்ளாக போயிட்டே இருக்கான், எலியை தேடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான். செல்லக்குட்டி எலிக்குட்டி எங்க இருக்கீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இங்க ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க, இங்க அந்த அரபோதை போயிட்டு அந்த இடத்து உள்ளாக வந்துருக்கான். அங்க பார்த்தா எல்லா மயில் பாம்பு எல்லாமே கத்திட்டு வெளியே அது பக்கத்துல ஏதோ ஓடுற மாதிரி தெரியும் சொல்லி உடனே பாத்துட்டு, ஏ நீ இங்கதான் இருக்கியா வந்துட்டேன் இப்ப பாரு உனக்கு ஷாக் வைக்கிறேன் சொல்லிட்டு வரும்போது ஒரு சின்ன இதுலயும் கால் வளைக்க விட்டு கீழே விழுந்துறான். கீழே விழுந்துறதுக்கு ஷாக் அடிக்கிற மிஷின் திரும்ப தண்ணியில பட்டு அவன் மேலே ஷாக் அடிச்சு அப்படியே உறஞ்சி போன மாதிரி நிக்கிறான். அவனாட்டி அசைய கூட முடியல. அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஏதோ ஒண்ணு வந்து அவனை பிடிச்சி தர தரேன்னு இழுத்துட்டு போற மாதிரி உள்ளாக போற மாதிரி நினைக்கிறாங்க. பட்டுன்னு அது உள்ளாகே அவனை இழுத்துட்டு போயிடுது, அது வெட்டிலேசர் உள்ளாக தானே இழுத்துட்டு போயிருக்கு. உடனே மேல நம்ம ஃபாஃபா இருக்கான். ஃபாஃபா உடனே ஐயோ என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு மாமா மாமா கத்திக்கிட்டே பின்னாடியே வரான். டப்புன்னு பார்த்தா அந்த வெண்டிலேஷன் எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோனி முறைச்சிக்கிட்டே நான் கஸ்டமரை பார்த்துட்டு வந்து
போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிடுறான். அப்படிங்க அந்த பெரிய ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க, அங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு. யாருக்கு பர்த்டேனா ஒரு பெரிய டானுக்கு தான் பர்த்டே. சோ அவருக்காக தான் டிராகன பிரசன்ட் பண்ண வச்சிருந்தான். அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே கேட்கறாங்க, எங்க போடுறாங்க எங்க போடுறாங்க, எங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கு, நாங்க அதை சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம டானோ டே சூயி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, சூயி வேற யாருமே இல்ல, அந்த ஹோட்டலோட ஓனர் தான். வந்துட்டு பாஸ் பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க, டிராகன் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா எடுத்து வந்து அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடும் சொல்லிட்டு வேற ஏதோ விலங்கு கொடுக்கணும். அதை பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நாங்க வந்து டிராகனுக்காக தான் வந்தோம், ஒரு நாள் அந்த டிராகனை காமி அப்படின்னு சொல்றோம். நம்ம சூயோ என்னமோ சொல்லி பேச்சு மாற்ற பாக்குறோம். இருந்தாலும் நம்ம டான் அவனை கூப்பிட்டு வச்சு, அந்த டிராகன் இப்ப வரலாம், நான் என்ன பண்ணணும் தெரியல, ஒன்னு அறுத்து போட்டு எல்லாருக்கும் திங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம சூயி பயந்துகிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போற மாதிரி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். கீழே பார்த்தா நம்ம ஃபாஃபாவா கட்டி போட்டு வச்சிருக்கணும். நம்ம பாஸ் ஒண்ணு வந்து டே டிராகன் எங்கடா சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லும் போது, என் டிராகன் அந்த லெப்ட் பாக்கெட்ல இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த கார்டு விளையாடுவாங்க, சோ அதுல ஒரு டிராகன் இருக்கு, அதை காமிக்க இவன் கடுப்பாவை கத்தி வச்சு வெட்ட போறான். அதே நேரம் அங்க வேலை பாக்குறவங்க அவங்க ஓடி வந்து டிராகன் கிடைச்சிட்டு டிராகன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் காமிக்கிறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளாக எதுவும் மிளகா வளம் வச்சு டிராகன் மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அவனை பார்த்துட்டு தலையில அறிஞ்சிட்டு ஒழுங்கா ஓடி போற நாயன்னு சொல்றான். அதே நேரம் இங்கே பார்த்தா நம்ம டான் வந்துருது. டே சூயி எங்கடா டிராகன் வரமா வரதான்னு கேட்கும் போது, நம்ம ஃபாஃபாவை மறைச்சு வச்சுக்கிட்டு சூயி உடனே போயிட்டு ஏதோ பேசி பேசி அவரை அனுப்பி வச்சிடறான். இங்க நம்ம மாமாவும் அந்த வெண்டிலேட்டர் வழியா உள்ளாக வந்துட்டு இருக்காரு. அங்க வரும்போது கீழே பார்த்தா பிசு பிசுன்னு திரும்ப அதே போல இருக்கு. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பாக்குறது அந்த சைடு ஃபுல்லாவே ஒரு மாதிரியே குழப்பம் இருக்கு. பாத்துட்டு ஒரு வெண்டிலேட்டர் கூட ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு இருக்காரு. அப்பதான் காமிக்கிறாங்க அந்த மனுஷனை திண்டு அந்த பள்ளி மார்க்கல சின்ன டிராகன், அது வந்து ஒரு வந்து பரிணாம அடைச்சு வளர்ந்துட்டு இருக்கு. அப்படியே கீழே வந்து நம்ம ஃபாஃபா போயிட்டு இருக்கான். பின்னாடி யாரோ வரமா இருக்காது. டக்கு நம்ம ஃபாஃபா கையில எதையும் எடுத்து ஹூ ஹா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில வைக்கிறான். பார்த்தா அது நம்ம மாமா. பார்த்தா மண்டையில கத்திரிக்கையை வச்சு அடிச்சிட்டு இருக்கான். உடனே மாமாட்ட இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கடத்தி போயிட்டாங்க, அவங்களோட டிராகன் நிமிஷம் அதை வந்து நான் கடத்திடுன்னு சொல்லிட்டு அந்த கேட்கறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது, நம்ம மாமா உடனே ஒருத்தவன் தடியா இருந்தானா ஒருத்தன் தொப்ப வச்சிருந்தானா ஒருத்தன் ஒளியா தான் கேட்கும் போது, உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்னு கேட்கும் போது, அதான் பின்னாடி தான் நிக்கிறான் நம்ம அவனு சொல்லும் போது பின்னாடி பார்த்தா எல்லாம் முறைச்சிட்டு நிக்கிறான். உடனே நம்ம மாமா சரி நான் போயிட்டு வரேன் டாடா பாய்பான்னு சொல்லிட்டு போ, பின்னாடி நம்ம நானும் வரேன் நானும் வரேன் சொல்லிட்டு பாப்போம் பின்னாடி ஓரானு இவனும் துரத்திக்கிட்டே வரானும். அதோட இங்க மிளகா வச்சு டிராகன் செஞ்சு ஒருத்தன் எடுத்து வந்தானா அவனு காமிக்கிறாங்க. சே அந்த பள்ளி எங்க தான் போச்சுன்னு தெரியல, அதை தேடி பார்க்கணும்னு சொல்லும் போது டக்குன்னு ஏதோ ஒரு கதவு திறக்கிற மாதிரி தெரியுது. ஓ இது உள்ளாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளாக போய் பார்த்தா அந்த இறங்க ஒரு மாதிரி சிகப்பா இருக்கு. மேல பார்த்தா வெண்டிலேட்டர் உடஞ்சி ஒரு மாதிரி குழப்பம் இருக்கு. பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை பிடிச்சி ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி தெரியுது. அவனை பிடிச்சி இழுக்குது, பட் என்ன இழுக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. அவனை எதையோ பிடிச்சி தப்பிக்க ட்ரை பண்றான், பட் அவனாடி முடியவே இல்லை. அப்படி பிடிச்சிட்டு போகும்போது டக்குன்னு அந்த கேரண்ட் பாக்ஸ் இருக்கும்போது அதை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுறான். அவனை பிடிச்சி அப்படியே மேல எடுத்துட்டு போயிருக்கு. இங்க பார்த்தா கேரண்ட் அப்படியே பாதி கட் ஆயிடுது. இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா எல்லாருமே கத்துறாங்க, ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே என்னப்பா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஃபாஃபாவும் மாமாவும் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு போர்வை பத்தி அது உள்ளாக ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. போய் உடனே டான்டா நீ ஏன் கோபப்படுறீங்க, நீ வந்து கேரண்ட் தானா போல, நான் தான் கேரண்ட் போச்சேன், உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்ல அப்படியே வந்து இங்க பார்த்தா நம்ம மாமாவும் ஃபாஃபாவும் நகர்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னு மேல பார்த்தா மேல ஒரு பெரிய கேக் வச்சு அவருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. உடனே நம்ம டானும் ஏ சாரி சூயி நான் தெரியாம உன்னை திட்டா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றான். நம்ம சூயும் சரி இருக்கட்டும் பாஸ் அதெல்லாம் என்ன நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி கேக்க கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே மேலே பார்த்தா அந்த பள்ளி வர ஆரம்பிச்சிட்டு அது வந்து மறைஞ்சிருக்கு, ஸோ யாருக்குமே தெரியல. அப்போ அங்கே அங்கே மேலே உள்ள ஒரு லைட்டு மட்டும் அப்படி ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது செவுத்து மேலே நடந்து வந்துருக்கு, எல்லாருமே பார்க்குறாங்க. அதை வச்சு காற்றுல தான் ஆடும், நீங்கள் கண்டுக்காதீங்க பாஸ், நீங்கள் வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்ல திரும்ப அதே மாதிரி அந்த இது ஆடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் என்னடா இது இங்கே ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம டானை ஏதோ ஒன்று மேலே தூக்கிட்டு போகுது. இங்கே பார்த்தா டானை காணும், என்னடா டானை காணும் செடி இருக்குமோ, டான் மேலே மேலேன்னு கீழே போய் தொப்புன்னு அது கேக்கு மேலேயே. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியாமல் எல்லாம் பயந்து பண்ணிக்கிறானோ. பார்த்தா டக்குன்னு ஒருத்தவனும் பிடிச்சி ஏதோ ஒன்று காற்றுலேயே வீசுது. இங்கே பார்த்தா எல்லாரையும் பிடிச்சி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கு. ஒருத்தவன் பார்த்தா காலை வேணும், ஒருத்தவன் பார்த்தா கையை வேணும், எல்லாரும் போட்டு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா நம்ம மாமாவும் ஃபாஃபாவும் அப்படியே ஆடிட்டு இருக்காரு. இவனும் பார்த்தா மண்டை அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்க இருந்த டேபிள் வந்து அப்படியே அங்கிட்டு திருப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாமே அமைதியாரு. இங்கே பார்த்தா மாமா ஃபாஃபா ஒரு மாதிரி படுத்திருக்காங்க. டக்குன்னு நம்ம ஃபாஃபா எழுந்திருச்சு, மாமா என்னாச்சு எல்லாருமே அமைதியா இருக்காங்க அப்படின்னு கேட்கும். இல்லடா எல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு போவோம், அதான் அப்படி இருக்கு. சரி வெளியே போவோம். வெளியே வந்து பார்த்தா எல்லா இடமும் கலைஞ்சு போயிருக்கு, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம ஏதை பத்தி கவலைப்பட்டு வா நம்ம கலையும் போகும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஊனிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஃபாஃபா கலை யாரோ பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டான் கூட வந்த ஒரு பொண்ணு இருக்காங்க, அவ பிடிக்கிறான். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துன்னு சொல்லும் போது அப்படியே அவ இடுப்பு ஏதோ ஒன்று சுத்தி அப்படியே அவ தூக்குற மாதிரி காமிக்கிறாங்க. பாக்குறது அவ ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கா. நம்ம மாமாட்ட ஃபாஃபா சொல்றான், அந்த பொண்ணு எப்படி மாமா பறக்குது அப்படின்னு கேட்கும்போது மாமா ஒன்னு சொல்றது, இல்லை உடனே அந்த பொண்ணு ஏஞ்சலா இருக்கும் அதனால தான் பறக்குது அப்படின்னு சொல்றா. அதே நேரம் அந்த டிராகன் அப்படியே அதோட உருவத்தை காமிக்குது, பார்க்கவே பயங்கரமா கொடுறமா இருக்கு. உடனே மாமா அப்ப இது என்ன மாமான்னு கேட்கும் போது, இல்லடா அந்த பொண்ணோட
காடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பட்டுனா அவளை தூக்கி போட்டு அதை அடிக்கும் போது ஏய் அது இல்லடா இது ஏதோ விழுங்குடா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லும் போது இங்கே பார்த்தா எக்கச்சக்க பேர் எல்லாம் அந்த டேபிளுக்கு அடியில் வந்துருக்கானோ எல்லாருமே உளுந்தடிச்சு போறானோ இது பிடிச்சி அங்கங்கே எல்லாரையும் போட்டு கடிச்சு தின்னுட்டு இருக்கு எல்லாரும் அந்த ஹோட்டலோட தர தெரிச்சு அங்கிட்டிங்கும் ஓடிட்டுருக்கானோ பாதி பேர் கிச்சன் உள்ள போறானோ பாதி பேர் வெளியே தப்பி போறானோ அப்படியே அந்த டிராகன் செவுத்துல வந்து அப்படியே நம்மளை பார்த்து கத்தும் பாருங்க அப்படியே பார்க்கவே காமெடியா இருக்கும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிக்கலாம் பட் காமெடியா தான் இருக்கும் அப்படியே இங்கே பார்த்தா நம்ம பாஃபா மாமாவும் தலை திருக்கி ஓடிட்டு இருப்பானோ டக்குன்னு அவனுக்கு கீழே ஓடுவா அவனும் ரெண்டு பேரும் மேலே மிச்ச பசங்களாம் ஏறி அவனும் நசுக்கிட்டு ஓடும் போது அதே நேரம் அந்த பெரிய டிராகன் அங்கே வந்துடுது இவனு என்ன பண்றானோ அழகா யோசிச்சு ரெண்டு பேருமே செத்த மாதிரி படத்த எடுக்கிறானோ அவனால தாண்டி போய் இங்கே பார்த்தா கதவு க்ளோஸ் ஆயிருக்கு மிச்ச பேர் எல்லாத்தையும் அப்படியே கடிச்சு குதிரையா அப்படியே தின்னுடுது இவனு மாமா பாஃபா மாமா அப்படியே நம்ம பொறுமையாக நடந்து போகும் அப்படியே பொறுமையாக ரிவர்ஸ்லேயே படுத்த மாதிரி நடந்து போயிடறானோ இங்கே காட்டுறாங்க ஹீரோயின் அப்படியே அயன் பண்ணிட்டு இருக்கா அந்த என்னோட பாய் ஃப்ரெண்டா ஏமாத்திட்டான் இவனும் என்ன ஏமாத்திட்டானு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்பன்னு பார்த்தா அங்க வெண்டிலேட்டர்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது பார்த்தா மாமா பாஃபாவும் ரெண்டு பேரும் குதிச்சிடறானோ இந்த பக்கம் உடனே நம்ம ஹீரோயின் அவனை ரெண்டு பேரும் வச்சு வாங்கடா ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் அவங்க போய் போலீஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாஃபாவும் மாமாவும் வந்து இல்ல இல்லங்க நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க நாங்க தெரியாம ஒரு வெண்டிலேட்டர் உள்ளாக ஏறி ஓர ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் அங்க பார்த்தா எக்கச்சக்க விலங்கு இருக்கு அதுல ஒரு விலங்கு எங்களை கடி குதிர பதிச்சு எல்லாருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வித்தியாசமா குரலி வித்தான் காமிக்கிட்டு இருக்கானோ நம்ம ஹீரோயின் வாங்க நீங்க சொல்றதான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கும்போது மேல ஒரு திரும்ப வெண்டிலேட்டர்ல ஏதோ ஒரு சவுண்ட் வருது என்னன்னு பார்த்தா டப்புன்னு நம்ம சூயி உள்ளேன்னு குதிக்கிறான் அவன் பார்த்துட்டு டே அந்த டிராகன் எங்க எல்லாருமே கடிச்சு தின்றுட்டா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஃபாவை சொல்ல நம்ம மாமா உடனே நீ தான் அந்த ஹோட்டல் ஓனரானு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிளுறான் கடிக்கிறான் அடிக்க சொன்னா ஒரு மாதிரியே குத்திட்டு இருக்கிறான் ஒரு மாதிரியே உண்மையிலே காமெடி தான் பண்ணிட்டு இருக்கானோ அந்த சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் அப்ப அந்த ஹோட்டல் உள்ள ஒரு கஸ்டமர் வெளியே வந்து ஏ எதுக்குறப்ப நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது பின்னாடி பார்த்தா அந்த டிராகன் அப்படியே நிக்கிது அப்படியே வாழை சுத்தி நிக்கிது அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு போட்டு அடிக்க அப்பதான் நம்ம ஹீரோனையும் பார்த்து நம்புறா அதை பார்த்த வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறா அதோட இங்கே அந்த ஹீரோயினை அயன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல காமிக்கிறாங்க நம்ம பாஃபாவும் மாமாவும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காரு பக்கத்துல அந்த டிராகன் அப்படியே பொறுமையா வாழை ஆட்டிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இவன் அப்படியே பொறுமையா நடந்து போறாங்க டக்குன்னு உள்ளே வெளியே வர அப்படியே பொறுமையா ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம மாமா அயன் பாக்ஸில் கையை வச்சிருக்காரு பட்டின ஒரு கை சுடா ஒரு வாயை நம்ம பாஃபாவை பொத்திக்கிறோம் அதே நேரம் அது மேலே ஏறி அந்த டிராகன் பார்த்துட்டே இருக்கு ஒரு நூல் கண்டு போல இருக்கு அதை எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டுடுறான் அந்த பக்கம் அதை தேடிட்டு இருக்கும்போது ஒரு துணி ஒன்று விலகுது பார்த்தா அதில் நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டுருக்கு அவளை மூடி வச்சிருக்கான போல அந்த துண்டு ஓப்பன் ஆனால அவள் அப்படியே அங்கே இருக்குது தெரியுது உடனே என்ன பண்ணுறேன் தெரியாமல் உடனே நம்ம மாமா நான் இருக்கேன் நீ கவலைப்படுறேன் சொல்லிட்டு ஒரு நூல் கண்டு எடுத்து தூக்கி அந்த பக்கம் போடுறாரு அது நேரம் இந்த கம்பியில் போட்டு அந்த கம்பியில் போட்டு அவனை பக்கமே விழுந்துருது அந்த டிராகன் உடனே இவனை பக்கம் திரும்பும் போது அது வாழை அங்கே உள்ள துணி எல்லாத்துலையும் உரசுது பார்த்தா அந்த பக்கம் நம்ம சூயி ஒழிஞ்சிருக்கான் அவன் வேகமாக கத்த இது அவனை அப்படியே கடிக்க போகும்போது நம்ம பாஃபா உடனே அயன் பாக்ஸ் எடுத்து அது வாழ்லேயே வச்சுட்டான் இது வலித்தாங்க வேகமாக கத்துது திரும்ப அது நம்ம பாஃபாவை கடிக்க வரும்போது அந்த அயன் பாக்ஸில் புகை மாதிரி வரும் ஸ்ட்ரீம் மாதிரி வருது ஸோ அதை வச்சு அது காமிக்கும் போது அப்படியே பயந்து போய் பின்னாடியே போகுது உடனே அதை நம்ம மாமா கையில் கொடுத்து மாமா இதை மாதிரி அதுக்கு பண்ணிட்டு இருங்க நான் அவளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்ற போய் மாமா அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காரு மாமா ஒழுங்காக அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகாமல் அதுகிட்ட விளாட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சூயி என்ன பண்ணுறான் நேராக ஓடி போகிறோம்னு சொல்லிட்டு அந்த அயன் பாக்ஸில் வர கழட்டி விட்டுருவான் பார்த்தா அதில் புகை வரல வேகமாக மாமாவை கடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தா ரெண்டு பேருமே ஓடிட்டு இருக்காங்க நம்ம சூயி வேகமாக போயிட்டு லிஃப்ட் உள்ளாக போயிட்டு லிஃப்ட் ஓப்பன் பண்ணி உள்ளாக கதவை சாத்த போகிறான் அதே நேரம் பின்னாடி மாமா தலை திருக்கி ஓடிடுறாரு அதுக்கு பின்னாடி அந்த டிராகன் துரத்திக்கிட்டே வருது வேகமாக போக அவன் வந்து கதவை சாத்த போகிறான் மாமா உடனே டே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டே பாஞ்சு போய் அப்படியே ஃப்ளையிங்லேயே நேராக போகிறத அவர் மண்டை கரெக்டாக லிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது மாட்டிக்குது டக்குன்னு உள்ளாக போயிட்டு உனக்கு மனசாச்சி இல்லையா எப்படி எங்களை விட்டுட்டு போக வந்து மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு அப்படியே அந்த டிராகன் வர நேரம் டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உள்ளாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க சரி அப்பாடா க்ளோஸ் ஆகிட்டுன்னு நினச்சி நம்ம ஃபாஃபா நினச்சிட்டு இருக்கும்போது இவனை சண்டை போட்டுட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அதான் அங்கே டிராகன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு இங்கே பார்த்தா டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது இவனை பார்த்துக்கிட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறானோ அப்படியே அந்த டிராகன் பட்டின் திரும்பி அவனை கடிக்க பாஞ்சு வரும்போது டப்புன்னு ஏதோ ஒரு கன்னு சவுண்டு பார்த்தா அது அப்படியே சுட்டு அந்த பக்கம் வாங்கி கிடக்குது இந்த பக்கம் பார்த்தா நம்ம தம்பி டிராகனை வந்து அப்படியே ஸ்டெயிலாக நிற்கிறாரு அப்போதான் எல்லாருக்கும் உயிர் வருது உடனே நம்ம மாமா அந்த டிராகனை பார்த்துட்டு இங்கே சூயை பார்த்து நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லும் போது இங்கே பார்த்தா நம்ம தம்பி டிராகன் கன்னை லோட் பண்ணுறான் டப்புன்னு மாமா பின்னாடி போயிட்டு அவனே அவன் கன்னு வச்சிருக்கான் ஆமா அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிப்பு காட்டிட்டு இருக்கான் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம சூயை அந்த டிராகனை பார்க்குறான் அந்த டிராகனை காணும் ரத்தத்தோட அப்படியே தேய்ச்சிட்டு இங்கே போயிருக்கு உடனே நம்ம தம்பி டிராகன் இருப்பார்ல அவர் கன்னை லோட் பண்ணுறாரு அப்போ நம்ம ஃபாஃபா கேட்குறான் மாமா இப்போ நம்ம என்ன பண்ணுறது மாமா நீ ஏன் அவனை கவலைப்படுற அவர் தான் கண்ணு வச்சிருப்பாரு அவரு பார்த்துப்பாரு நம்ம பெயில் அந்த இடத்து விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க டக்குனு அவன் அப்படி திரும்பி பார்க்குறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி நம்ம மாமா நம்ம பாஃபா மூணு பேரையும் அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான்
மாமா உடனே கேட்குறாரு, ஏன்னா மாமனே அந்த லூசு போய் எதுக்காக நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனையும் முழிச்சிடறா. எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் ஒன்று ரிங் ஆகுது. டே மாமனி ஃபோன் அடிக்கிறான்னு சொல்லும்போது, என்கிட்ட ஃபோன் இல்லை மாமா, உங்கள் ஃபோனாக தான் இருக்கும் சொல்லும்போது, என்கிட்டையும் ஃபோன் இல்லைடா, ஏ பொண்ணு உன்ட்ட ஃபோன் இருக்கா அப்படிங்கும்போது, என்கிட்டையும் ஃபோன் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ யார் ஃபோனை தான் அடிக்கிறதுன்னு பார்த்தா தம்பி டிராகன் இருப்பான், அவன் தான் ஃபோனை செட் பண்ணி அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி வச்சுருக்கான். அந்த சவுண்டில் டிராகன் உள்ளாக வர அந்த பிடிச்சிட்டான்னு சொல்கிறான். பார்த்தா உண்மையிலே அந்த டிராகன் வருது. இந்த டிராகன் பட் கண்ணுக்கு தெரியாமல் அப்படி மறைஞ்சிருக்கு, அதான் ரத்தம் மட்டும் சொல்லுது. உடனே நம்ம ஃபாஃபா ஒரு பிளான் போகிறான், அந்த டிராகன் நம்மளை கடிக்க வரும்போது நம்ம இந்த பக்கம் திரும்புவோம், இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அது டைம் விளையாட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம சூயி வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, பெயிண்ட் டப்பா ஒன்று இருக்குது, ஸோ அதை எடுத்து அது மேலே ஊற்றி விட்டுறான். கன் வச்சு அதை பட்டு பட்டுன்னு சொல்கிறாரு. இதுவும் அங்கங்கே தப்பிச்சு எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிடுது. இவரை அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணி எங்கே அப்படி கேட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு கண்ணை தட்டி விட்டு அவரை போட்டு கடிக்க ட்ரை பண்ணுது. பட் எப்படியோ திரும்ப அதை கண்ணை எடுத்து அதை போட்டு மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு இருக்காது. அதுவும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல அதை சுட்டு அது தலைக்கில ஒரு இடத்துல படுத்துடுது. பக்கத்தில் ஒரு பெரிய ரேக் மாதிரி இருக்குது, அதை தள்ளி விட்டோடனே அது வாழ் பயங்கரமாக துடிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அது வாழ அப்படின்னு நின்றுடுது. சின்ன டிராகனும் என்னையே நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே உள்ள போர்வமாக இருக்குது, அதை நவுத்திட்டு பார்க்குறாரு. அதோட வாழ் மட்டும் துண்டாக இருக்குது, பட் அந்த டிராகனை காணும். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த டிராகனை வாழை இல்லாமல் அவர் அப்படியே கடிச்சு குதறி அங்கேயே தின்னுடுது. அதோட இங்கே பார்த்தா ஹீரோனி ஃபாஃபா மாமா மூணு பேரும் மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கும்போது எப்படி தப்பிக்க போகிறோம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மாமா அந்த கதவை சாத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஃபாஃபா போயிட்டு, மாமா என்ன மாமா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமே கதவை சாத்த ட்ரை பண்ணுறேன் பட் சாவி தான் மேட்ச் ஆகுது, என்ன பண்ண தெரியும்போது இவன் மாமா ஒழுங்காக வாயா இல்லைன்னா அது உன்னை கடிச்சு தின்றையான்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஓடி போகிறாங்க. அங்கே பார்த்தா பெரிய லைட்டிங்லாம் செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, கம்புலாம் செட் பண்ணி அப்படியே லைட்டிங் மாதிரி இருக்குது பயங்கரமாக அந்த ஹோட்டலோட முன்பகுதி. ஸோ அதை பார்த்துட்டு இது மேலே நம்ம ஏறி மேலே போய் தப்பிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனி ஐயோ இது மாதிரி இது ரொம்ப ஹைட்டாக இருக்கா எப்படி நம்ம ஏறுதுன்னு சொல்லும் போது பார்த்தா அந்த டிராகன் கரெக்டாக வந்துடுது. இதுங்க ரெண்டு பேரும் அப்படியே மாறி மாறி மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக மேலே ஏறி போகிறான். இவன் பார்த்துட்டு என்னடா அவள் இந்த மாதிரி ஏறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஏறி மேலே ஏறி நின்றுடுறாங்க. மேலே போயிட்டு அந்த பக்கம் பார்த்தா அது அவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குது, டே இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் அந்த டிராகனும் அது மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ லைட்டாக அதை ஆட்டும் போது டக்குன்னு அந்த டிராகன் கீழே வந்து இதை பார்த்துட்டு ஓ அது ஏற ஆரம்பிக்கும் போது நம்ம ஆட்டினா அது கீழே வந்துன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. அது திரும்ப திரும்ப கீழே உழுந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனி மட்டும் வித்தியாசமாக ஆ ஊ ஆன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு இருக்கா. டக்குன்னு அப்படியே அந்த கம்பு உடஞ்சி கீழே விழுவும்போது மாமாவையும் கீழே தள்ளி விட்டுறா. உடனே மாமா எப்படியும் பிடிச்சி நிற்கிறாரு, மாமாவோட ஃபேண்டை பிடிச்சிட்டு ஹீரோனையும் தொங்கிட்டு இருக்கா. அதே நேரம் திரும்ப அந்த டிராகன் மேலே ஏற ட்ரை பண்ணும்போது மாமாவான இடே மாமனே ஆட்டுறா அப்படின்னு சொல்கிறான். அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கான். டப்பு நீங்கள் கீழே பார்த்தா நம்ம ஹீரோனி தொங்கிட்டு இருக்கும்போது ஃபேண்ட் அப்படி இருந்துருது. கீழே பார்த்தா நம்ம மாமாவோட ஜட்டி தெரியுது. நம்ம ஹீரோனி டே நான் கீழே வந்துருவோம் ஆட்டாடான்னு சொல்லிட்டு அவனும் சரி நான் ஆட்டல அப்படின்னு சொல்கிறான். மாமா உனே திரும்ப ஆட்டான்னு சரி நான் ஆட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். டப்பு பார்த்து திரும்ப பாதி ஃபேன் கீழே வருது, முக்காவாசி ஜட்டி தெரிய ஆரம்பிக்குது. இங்கே கீழே பார்த்தா அந்த டிராகன் அப்படியே வாயை பிறந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே தான் உழுவணும், என் வாயில் வந்து மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா டே ஆட்டாதாங்கிறாங்க இவன் ஆட்டுங்கிறாங்க. நம்ம ஃபாஃபா ஒன்று கிடப்பாய் இப்போ நான் ஆட்டவா வேணாமா அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் அந்த லைட்டிங் செட் பண்ண அந்த டோட்டல் செட்டப்பு கீழே உழுவுற மாதிரி இருக்கு. நம்ம ஃபாஃபா என்ன பண்ணுறது தெரியல. உடனே பக்கத்தில் ஒரு கையில் இருக்கு, அதை இடுப்பில் கட்டிக்கிட்டு இன்னொரு கையில் அங்கே ஒரு பெரிய கம்பிமா இருக்கு, அதில் கட்டி விட்டுறான். அப்படியே இங்கே கீழே பார்த்தா மாமா வேற ஒத்த கையில் தூங்கிட்டு இருக்க, டக்குனு அந்த ஒத்த கையும் விட்டுடுறாரு. உடனே அதை கீழே ஒன்று ஒட்டையில அதே சமயம் இங்கே ஃபாஃபா உடனே மூணு பேரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த கம்பியில் போய் நின்றுறான். உடனே மூணு பேரை தப்பிச்சிடுறாங்க. இங்கே அந்த டிராகன் இருக்குல்ல அப்படியே கீழே வந்து அப்படியே உடஞ்சி போயிட்டு அது அப்படியே சுத்துடுது. கீழே மூணு பேரும் நிம்மதியாக வராங்க. அப்போ மாமா தலையை சிவிக்கிட்டே சொல்கிறாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகும், ஒரு டிராகனே நம்ம கொண்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ கண்ணை வச்சு சுட்ட மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா மாமாவோட காலில் தான் யாரோ சுட்டிருக்கானோ. மாமா வலித்தாங்கமாக நிற்கும் போது என்னோட ரெஸ்டாரண்ட் அழிச்சிட்டீங்க, எங்கள் கஸ்டமர் எல்லாத்தையும் சாகடிச்சிட்டீங்க, நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது, இது காரணம் நீங்கள் தான்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு உங்களை கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு அவன் காலை பிடிச்சி அந்த டிராகன் அப்படியே பிடிச்சி இழுக்குது. பார்த்தா டிராகன் இன்னும் சாகவே இல்லை, அந்த இடத்த ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வருது. பார்த்தா அந்த டிராகன் அப்படியே அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் ஒரு பெருசாகிடுது. அப்போ மாமா வைக்கிறது, டே மாமா இப்போ நீ எதுக்கு நிற்கிறேன், அதை திங்கிறதுக்காக வெயிட் பண்ணி கேட்கும்போது ஐயோயோ ஓடுங்கடா ஓட்டன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவச்சு எல்லாம் ஓடுதுங்க. அந்த டிராகனை பின்னாடி துடைச்சிட்டு வர இதுங்க ரெண்டு பேரும் மாமாவை தூக்கிக்கிட்டு அப்படியே நொண்டி நொண்டி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை கிச்சன் கிட்ட வந்துருக்காங்க. உடனே மாமா நிப்பாட்டி இப்படியே தூக்கிட்டு போனால் நம்ம அப்படியே தப்பிக்க முடியாது, ஒழுங்காக வீல் சேர மாதிரி அந்த கிச்சன் உள்ள போய் எடுத்து வாங்க நான் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். இதுக்கு ரெண்டு பேரும் கிச்சன் உள்ள போயிட்டு வீல் சேர் எடுத்துருக்கும்போது டக்குன்னு கிச்சன் கதவை சாத்திடுறாரு. என்னன்னு பார்த்தா மாமா அந்த பக்கம் கதவு சாத்திக்கிட்டு, ஏ மவனே நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு தானே பாரம், என்னோட சேர்த்து உங்களே அதை தின்றா, தயவு செய்து நீங்க வளச்சும் வாழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்துறாரு. உடனே அந்த சீன் அப்படியே மாமாவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்கவங்க, பயங்கரமான சீனா இருக்கும் அந்த சீனு. அப்படியே நம்ம வெளியே ஃபாஃபா கத்துறா, மாமா கதவை தொட மாமா, தயவு செஞ்சு கதவை தொட மாமா, நான் உன காப்பாத்துற அப்படின்னு சொல்றான். மாமா இதெல்லாம் கேட்கவே இல்லை. வெளியில உள்ள எல்லா ஜாமானையும் அந்த கதவை அடைச்சு போட்டு அந்த கதவை டிராகன் உடைக்காத மாதிரி செட்டப் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு இந்த பக்கம் ஃபாஃபா வந்து கத்திட்டே இருக்கான். டப்புன்னு ஒரு சவுண்டு அந்த டிராகன் வர மாதிரி, அப்படியே அந்த இடத்தையும் நசுக்கிற மாதிரி
காமிக்கிறாங்க அப்படியே முடிஞ்சு போயிட்டு மாமா இறந்து போயிட்டாங்க அப்படியே அவன் ஃபீல் பண்ணி நிற்கிறான் டப்புனு பார்த்தா டிராகன் அந்த கதையும் உடச்சிட்டு உள்ளாக வர ட்ரை பண்ணுது உடனே நம்ம ஹீரோயை தள்ளி விட்டுட்டு நம்ம ஃபாஃபா அந்த கதவுக்கு நடனிக்கிறான் அது உடைக்கும் போது அதுலன்னு ஒரு துண்டு வந்து அவன் காலில் போட்டு அவன் கால் அடிபட்டுறான் அவன் அப்படியே கீழே போய் படுத்து எடுக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் மூலையில போய் ஒழிஞ்சுக்கிறாங்க பட் அந்த ரெண்டு சைடும் வந்து ஏதோ ஒரு மாதிரியான கட்ட மாதிரி இருக்கு ஸோ அதனால அந்த டிராகன் ஆட்டி உள்ளாக வர முடியல அது துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்பதான் அங்க வந்து ஒரு நைட்ரஜன் கேஸ் இருக்கிறத நம்ம ஃபாஃபா பாக்குறான் இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிராகனை அழிச்சிடலாம் ஸோ நீ அதை தூக்கி அது கிட்ட போடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ உடனே ஏ இது ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா இது எப்படி பண்ணி தூக்கி போடணும்னு கேட்க நம்ம ஹீரோ உடனே அவளை பாட்டு நீ உண்மையிலேயே ஒரு உதவாகாரம் தான் அதனால தான் உன் ஆள் உன விட்டுட்டு போயிட்டான் அந்த உலகத்தோட யாருக்குமே உனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட இப்போ உடனே கடுப்பாவி யார் உதவாகாரம் சொல்லிட்டு அந்த நைட்ரஜன் கேஸ் இருக்கிற அந்த சிலிண்டர் அப்படி தூக்கி அது கிட்ட தூக்கி போறான் ஒரு ரெண்டு மூணு கேஸ் தூக்கி போட போறோம் அது உடஞ்சி அது அப்படியே அந்த டிராகன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க உடனே அந்த டிராகன் இருக்குல்ல அது நாக்க வந்து அவன் மேல ஒட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி அவளை இழுக்க ட்ரை பண்ணுது அப்ப நம்ம ஃபாஃபா என்ன பண்றதுன்னு தெரியல கால் வேற வலிக்குது இருந்தாலும் அப்படியே நேரம் இந்திரிச்சு அந்த கேஸ் உன்னை தூக்கி அது வாயில அடிக்கிறான் அது அப்படியே நசுக்கிற நேரம் அப்படியே அந்த கேஸ் லீக் ஆகி அது ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அங்கேயே செத்து போயிடுது அதோட எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயும் ஃபாஃபாவும் வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா நம்ம மாமாவோட சீப்பு கிடக்குது சார் உண்மையிலும் விஷயம் அப்படியே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சொல்லிட்டு பயந்துட்டு பாத்துட்டுறாங்க டக்குன்னு ஒரு லாக்கர் மாதிரி அதை ஓபன் பண்ணிட்டு மாமா வராரு பார்த்தா அவரோட மண்டையில உள்ள முடிவு மட்டும் தனியா கிடக்குது அவர் வந்து விக்க செட் பண்ணியிருக்காரு அவர் விக்க அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் மாமா அழகாவே இருக்காரு டப்புன்னு சீப்பு எடுத்துட்டு சீவிக்கிட்டு நிற்காரு அதோட மூணு பேருமே வெளியே போறாங்க ரெண்டு பேருமே மாமாவை தாங்கி பிடிச்சி அந்த இடத்தோட போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஃபாஃபா சொல்றான் மாமா நம்ம இந்த வந்து எலியை கொல்ற வேலையெல்லாம் விட்டுருவோம் மாமா இனிமேல் நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாப்போம் அதுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கார்டியனா இருக்கும் சொல்லும் போது முதல்ல என்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சார் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துப்போம் சொல்றாங்க அப்படியே அந்த படம் அப்படியே ஹாப்பி எண்டிங் அந்த இடத்துல முடியுது சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன் மூவி எப்படி சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் சோ அவ்வளவுதான் மக்கள் இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது சோ அடுத்து ஒரு நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஹே அதோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம்